இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. இந்த பச்சை சுண்டக்காய் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணு வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வெளியேறிடும். இந்த சுண்டக்காய் நம்ம மாதத்தில் ரெண்டு தடவை நம்ம சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வத்தல் கிடைக்கும் கடையில், ஆனால் இந்த பச்சையாக எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி ஒரு கூட்டோ ஒரு காரக்குழம்போ அது மாதிரி செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வடகம் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் குழம்புத்தூள் கொஞ்சம் உப்பு எண்ணெய் தேவையான அளவு, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுண்டக்காயை நசுக்கியோ இல்லை முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ இந்த சுண்டக்காயை நான் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றலாம். இதை நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடகத்தை போட்டு தாளிச்சிடலாம். வடகம் தாளித்த உடனே நம்ம இந்த பூண்டை போடலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த வெங்காயம் தக்காளியை போடலாம். வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் நம்ம குறகுறப்பாக அரைச்சி போடும்போது குழம்புல வந்து கொஞ்சம் கலந்தன்மையாக இருக்கும். இந்த சுண்டக்காய் குழம்புல நம்ம அதையெல்லாம் சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் குழந்தைங்க எடுத்து போட மாட்டாங்க, நமக்கும் நடு நடுவில் சாப்பிடாது. அதனால் இதை நசுக்கி போடுறதுக்கு பதில் நான் கிரைண்ட் பண்ணி போட்டுருக்குறேன் லைட்டாக. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம அந்த சுண்டக்காயை சேர்த்து வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். அதுதாங்க, இப்போ இந்த சுண்டக்காயை நான் சேர்த்துட்டேன். இந்த சுண்டக்காயும் சேர்த்து இதிலையே வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாமே இதில் சேர்த்துடலாம். சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செய்கிற குழம்பு தான் இது, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ரெண்டு தடவையோ நம்ம செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நமக்கும் வயசில் இருக்கிற பூச்சி மலக்குடலெல்லாம் சுத்தம் பண்ணும். சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்பயும் போல் மிளகாத்தூள் ஒரு 3.5 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிடுவோம், அதனால் உங்களுக்கு காரம் 3.5 ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நான் இந்த சுண்டக்காய் அரைச்ச மிக்சி ஜார்லேயே புளி தண்ணியையும் சேர்த்து அலசி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் ஊற்றிடலாம். நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க புளி கரைச்சிட்டு. அவ்வளோதாங்க, குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நல்லா சுட வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாக்கா நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கினா ஒரு ஸ்பூனு டெய்லி கூட நமக்கு சாம்பாரோ வேறு குழம்போ போர் அடிக்கும்போது இந்த குழம்பை ஒரு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள், இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு, நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம கிளறி விடலாம். சூப்பராக சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பச்சை சுண்டக்காய் குழம்பு இது நம்ம ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக சுண்டக்காய் போட்டதே தெரியல பாருங்கள். குழந்தைங்க பிசைஞ்சு சாப்பிடும்போது நடுவில் எடுத்தே போட மாட்டாங்க, இதோடைய எஃபெக்ட் பூரா இறங்கும். நம்மளுக்கே வந்து சுண்டக்காய் வந்து தோல் தடிமனாக இருக்கும், மென்று சாப்பிட முடியாது. இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடும்போது சுண்டக்காய் இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டேன். சுண்டக்காய் காரக்குழம்பு பச்சை சுண்டக்காய் போட்டதே தெரியாது, சூப்பராக இருக்கும் இது. இது நீங்களும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.